ஓகே, எக்ஸல் டேபிள். ஸோ நம்ம டேட்டா என்ட்ரியை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி என்ட்ரி போடும்போது பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் செல்லில் என்ட்ரி போடுறது, ஃபில் பண்ணுறது, பிக் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்னென்னா எக்ஸல் டேபிள். அதாவது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் காலமை என்ன பண்ணலாம்னா நான் டேபிள்னு சொல்லிக்கலாம் சார். அந்த மாதிரி சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன அப்படின்னா ஆட்டோ எக்ஸ்டெண்டபிள் அண்ட் ஆட்டோ டோட்டலிங் ஃபீச்சர்ஸ் அதில் ஆட் ஆகும். சரி, இதை நான் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ஒரு டைரெக்டாக சாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸெல் புக்கு க்ரியேட் பண்ணுறேன், சேல்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா சீரியல் நம்பர், ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், அமௌண்ட், ஜஸ்ட் மூணே காலம். இந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன், இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஏரியாவை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஐட்டம் வந்து எனக்கு வந்து க்ரோ ஆகிட்டே போகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏரியாவை நான் டேபிளாக மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே டேபிள் அப்படின்னு இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்சர்ட்டில் டேபிள்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள், மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ். அதாவது இப்போ நான் என்ன ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்கனோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்சர்ட்டில் டேபிள்னு கொடுத்துட்டேன். அந்த ஏரியா கொடுக்குதுங்க பாருங்கள், பி த்ரீலேருந்து டி ஃபோர் வரைக்கும் மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ்னால் ஃபஸ்ட்டு லைனை ஹெடராக மாற்றிக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்று புக் சே 100 ருபீஸ் இப்போ நான் இதில் வச்சு என்டர் அடித்தவொன்னே நெக்ஸ்ட் ரோக்கு வருது. இதுக்கு பதிலாக இங்கே வச்சு நான் ஒரு டேப் அடிக்கிறேன் பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. சே பென்சில் 25, இப்போ ஒரு டேப் அடிக்கிறேன் பாருங்கள், இன்னொரு ஐட்டம் ஃபீட் பண்ணுறதுக்கு. அதுவும் எனக்கு என்ன பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கர்சர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும்போது டேப் அடிக்கும்போது அது இன்னொரு புது ரோவுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் 5 ருபீஸ், 4 நோட்ஸ் நோட் புக்ஸ் ஸோ 450 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். இது இந்த டோட்டல் ஏரியாவுக்கும் என்ன பேர் சொல்கிறாங்கன்னா எக்ஸல் டேபிள்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் டேபிளில் வந்தோம் அப்படின்னம்னா இதில் பாருங்கள் ஹெடர் ரோ இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே டிக் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பேண்டட் ரோஸ், பேண்டட் ரோஸ்னால் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங் கலரில் வருது. எதுக்காக? நமக்கு ஈஸியாக ரீடபிலிட்டி, ஒரு லைனும் இன்னொரு லைனும் நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் ஈஸியாக ரீடபிலிட்டி வருது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் டோட்டல் ரோன்னு இருக்குது, இதை நான் டிக் பண்ணிட்டேன்னா டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள் புதுசாக ஒரு ஐட்டம் போடணும், நான் இந்த இடத்துல வச்சு டேப் அடிக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக டோட்டலுக்கு முன்னால் ஒரு புது ரோ ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் 12 ரூபா பாருங்கள், இந்த மாதிரி டோட்டல் ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜு, நம்ம ஒரு பில் புக் மாதிரி ஒரு ஒரு ஒர்க் ஷீட்டை நம்ம ஈஸியாக பில்டு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டோட்டல் பண்ணுறதுக்கெலாம் நம்ம போய் உக்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்றதுலாம் அர்த்தம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த டோட்டலை வந்து டிக் மார்க் பண்ணிட்டோன்னா, இந்த டோட்டல் ரோவை டிக் மார்க் பண்ணிட்டோன்னா டோட்டல் ரோ வந்துடும். இப்போ இது வேண்டானாலும் நான் எடுத்துக்கலாம் பாருங்கள், வேணும்னா போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது மாத்திரம் இல்லை, இந்த இதனுடைய ஸ்டைலை நம்ம வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு என்ன மாதிரி ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி இந்த குயிக் ஸ்டைலில் போயிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டைலை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஓகே எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, நான் இந்த கலர் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் எக்ஸல் டேபிள். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம டேட்டா என்ட்ரியை ஈஸியாக பண்ணுறதுக்காக உபயோகப்படுது. ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எக்ஸல் டேபிள்னா என்னன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் மட்டும் அடிச்சுட்டு அதையும் அடுத்த ரோவையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு டேபிளை கிளிக் பண்ணினோம் அப்படின்னம்னா அது டேபிளாக கன்வெர்ட் ஆகிடுது. எப்படி ஆட்டோமேட்டிக்காக ரோவை இன்சர்ட் பண்ணுறது, லாஸ்ட் ரோவில் வந்துட்டு டேப் அடித்தோம்னா புதுசாக ஒரு ரோ ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகிடும். அதில் எப்படி டோட்டல் ரோவை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த பர்டிகுலர் எக்ஸல் டேபிளை எப்படி வந்து குயிக்காக ஸ்டைல் மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். இதை நீங்கள் ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்கள்.